Hi friends, welcome to ANANTHICHANNEL. ANANTHICHANNEL இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நாங்க கோயிலுக்கு பங்கத்துக்கு குலதெய்வ கோயிலுக்கு வந்தோம். கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அங்க இருந்து திருக்கனம்குடி திருக்குறும்குடின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து நம்பி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது கோயில் வந்து பிரகாரம் சுத்தி வந்து தான் கோயிலுக்குள்ளே போகணும். அந்த இடத்துல தான் வந்துட்டு இருக்கோம். கோயில் நல்ல பெரிய கோயில், சாமியெல்லாம் சூப்பராக இருக்கும். பெருமாள் அதுக்குள்ளே ஒரு எசக்கியம்மன் கோயில் இருக்குது. நாங்கள் எசக்கியம்மன் கோயிலுக்கு கண்டிப்பாக வந்தே சேருவோம். பங்குத்திரம் முடிஞ்சாலே மறுநாள் இங்கே தான் கோயிலுக்கு சாமி கும்பிட வருவோம். பாருங்கள், நல்ல பெரிய கோயில். நம்ம ஸ்ரீரங்க கோயிலேருந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது பெரிய கோயில். இதுதான் வாசல். மெயின் வாசல் வந்து இன்னொரு பக்கம் இருக்குது. இது சைடு வாசல். நாங்கள் எப்பவும் இந்த வழிக்கு தான் வருவோம். சைடு வாசல் வழி வந்தோம்னா கார் நம்ம உள்ளக்குள்ளேயே போகலாம். மெயின் வாசல் வந்தோம்னா மெயின் வாசல் நடந்து வர மாதிரி இருக்கும். அதாவது ஊர்லேருந்து திருநெல்வேலி சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயில் வாங்க. இது நல்ல சூப்பரான கோயில், நல்ல பேர் பெற்ற கோயில், பழமை வாய்ந்த கோயிலும் கூட. பெருமாள் அழகிய நம்பியார் நம்பி பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க. கார் பார்க்கிங், கோபுரம் பாருங்கள். கோபுர தரிசனம்லாம் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பங்குனூத்திர டைமில் தான் இந்த கோயிலில் திருவிழா வரும். அதில் நோட்டீஸ் எல்லாம் ஒட்டியிருந்தாங்க திருவிழா டைமு. பாருங்கள், யானை ரெண்டு யானை நிற்கிது கோயிலில். நாங்கள் இப்போ எசக்கியம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். போயிட்டு வந்து தான் உள்ளே போய் சாமி கும்பிடணும். நாங்கள் எப்பவுமே வருஷ வருஷம் பங்குனூத்திரத்துக்கு வரும்போது ஃபேமிலியாக தான் நாங்கள் வருவோம். ஆனால் இடம் நல்ல சூப்பராக இருக்கும். நல்ல காற்று, நல்ல பயங்கரமாக இருக்கும் காற்று. கோயிலுக்குள்ளே நல்ல ஜிலி ஜிலிஜிலுன்னு இருக்கும். இதாக இருக்கும். புறப்பாடு நடந்துட்டு இருந்துச்சு. அதனால ஐயர்லாம் நிறைய பேர் கோயில் புறப்பாடு இருக்குது, பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு டைம் ஆனால் கிளம்பிட்டோம். சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு வெளியில் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.